தினமலர் முன்னாள் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு பத்திரிகை உலகுக்கு பேரிழப்பு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறினார். தினமலர் முன்னாள் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். இந்நிலையில் அவரது உடலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், தினமலர் முன்னாள் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி மறைவின் கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்ததாகவும், பத்திரிகை உலகில் கொடிக்கட்டி பறந்த கிருஷ்ணமூர்த்தி முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நெருங்கிய நண்பராக விளங்கியதாக தெரிவித்தார். அவரது மறைவு பத்திரிகை உலகுக்கு பேரிழப்பு என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறினார். தினமலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைவு செய்தி கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். பத்திரிகை உலகில் குடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய தினமலருக்கு தன்னுடைய பங்கை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் செலுத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பராகவும் விளங்கியிருக்கிறார். செம்மொழி தகுதி பெறுவதற்கு திரு கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ஆய்வும் மிக சிறப்பான வகையில் பயன்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய சுற்றத்தாருக்கு, அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அச்சு ஊடகத்தில் கணினி பயன்பாட்டை 1980களின் இறுதியிலேயே கொண்டு வந்த முன்னோடி நாளிதழ்களில் முரசொலிக்கும் தினமலருக்கும் முக்கிய பங்கு உண்டு என்று கூறியுள்ளார். பத்திரிகையாளராக மட்டுமின்றி நாணயவியல் ஆராய்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட கிருஷ்ணமூர்த்தியின் ஆய்வுகளும் ஆதாரங்களும் இந்திய அரசின் செம்மொழி தகுதி தமிழுக்கு கிடைத்திட முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்த முயற்சிகளுக்கு துணை நின்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளாா்.